அழகு என்றால் எது என்பதை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம், மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. அங்கே எழில்னா அழகு, அங்கே மயிலாக இருப்பான், மயிலாக இருந்து அழகு தரும், முயலாக இருந்து தாவி தாவி குடிக்கும், அழகு தரும். அதே சமயத்தில் ஒரு உலகத்தில் ஒரு அழகு என்றால் மலர்களாக இருந்து அழகு தந்துட்டு இருப்பான், மலர்களாக இருந்து அழகு தருவான். அங்கே பெண்மையாக அழகு இருப்பான், ஆண்மையாக ஆணாக அழகாக இருப்பான். பிறகு அந்த உயிரினங்கள் பூராவும் அழகாக இருப்பதும் மறுபடியும் நழிவதுமாக தான் இருக்கும். முன்னே அழகாக காட்சி தரும்போதே ஒரு அழகாத்து உயிரற்ற உணர்ச்சியற்ற பொருள், ஜட போல இருந்தால் அழகு அப்படியே இருக்கும், பொம்மையாக இருந்தால் அழகு இருக்கும். பண்ணமாட்சி உட்பட்டு உடம்பு தானே, இது எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயில் மஞ்சள் வெளியில் போன்று அயலாக அழகாக இருக்கும், மஞ்சள் வெயில் போன்று மாலை பொழுது மஞ்சள் பொருள் அழகாக மஞ்சள் வெயில் அழகாக இருக்கும். இந்த பொட்டாசியில் வந்து அந்த வீக்கம் போல வந்து பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கு பிறகு எண்ணில் அது மட்டும் இல்லை, எல்லா குணங்களாகவும் இருக்கிறான், எல்லா குணங்களும் தெரியும் அவனுக்கு, எல்லா உயிர்களையும் படைத்து இருக்கிறான், எல்லா குணங்களும் தேனுக்குள்ள சுவை அவனுக்கு தெரியும், வேப்ப வேம்புக்குள்ள கசப்பும் அவனுக்கு தெரியும், தாவரத்திற்கத்தில் எல்லா வகையும் தெரியும். அங்கே ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் மிளகாய்க்கு காரம் தெரியும், புளிக்கு புளிப்பு தெரியும். ஆக எண்ணில் பொல்குணம் வெளியில் பெற விளங்கி எல்லா தாவரங்களாக இருக்கிற தாவரங்களாக இருக்கக்கூடியது பல்வேறு தாவரங்கள் கீரை வகை தான் சொன்னேன், புல் செடி கொடி மரம்னா இத்தனையும் புரிந்து கொள்வான். மாமரத்து மாம்பழத்துக்குள்ள சுவை வேறு, வேப்பம்பழத்துக்குள்ள சுவை வேறு, வாழ் ஒவ்வொரு கனிகளுக்கும் என்னென்ன சுவை இருக்கும் அவனுக்கு தெரியும், படைத்தவன் அல்லவா, பல்லு இரெல்லாம் பயின்றனாகி. இங்கே எண்ணில் பல்குணம் எழில் பெற விளக்கி விளங்கி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எழில் பெற விளங்குதல் அவன் இயங்கிக்கிட்டே இருப்பான். அங்கே தேனாக சுவைப்பான், அங்கே வேம்பாக கசப்பான், அங்கே மாம்பழமாக சுவைப்பான், பலா சுவையாக இருந்து ரசி சுவை ஒரு இது சுவையாக இருப்பான். இதையெல்லாம் மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் கண்டு மற்ற ஜீவராசிகள் சுவைத்து பார்ப்பதையும் ரசிப்பான். அங்கே பிலா சுவையாக இருந்து சுவை தருவான், வேம்பாக இருந்து கசப்பு தருவான், அங்கே மாம்பழமாகவும் வாழைக்கனியாகவும் வாழைக்கனியாகவும் மாம்பழமாக இருந்து சுவைப்பதை உயிரினங்கள் சுவைத்தை பார்ப்பதை சுவைக்கதை பார்ப்பான். அளவிலா மகிழ்ச்சி அடைவான். என்னார் என் பிள்ளைகளே சுவைத்து பாருங்கள், நான் உருவாக்கியிருக்கிறேன், கீரை வகையும் கீரையும் கொடி காய்கறி வரையும் உருவாக்கியிருக்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள். இங்கே நாட்டில் உள்ள காய்கறிகளை உங்களுக்கு பிடிக்கவில்லை, சில உங்கள் நாட்டு இந்த நாட்டில் உள்ள காய்கறியே இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன், வெண்டைக்கா சுண்டைக்காய் பூச்சணிக்காய் புடலங்காய் பீக்கான்னு, வெளிநாட்டு காய்கறி காலிஃப்ளவர் புட்டைக்கோசு கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் வெளிநாட்டு காய்கறியெல்லாம் கொண்டு குமிக்கிறேன், சாப்பிட்டு சுவைத்து பாருங்கள் பிள்ளைகள்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.